हेलो फ्रेंड्स वेलकम टू प्रेटेक चैनल किले करा सब्सक्राइब करना तट्टू टप्पे वीडियो பாக்கவாங்க என்னடா பிரியாணி செய்யலாம்னு சொன்னா எண்ணெய் காயாமே எல்லாத்தையும் போட்டுக்கறானுங்க இருங்கடா இருங்கடா அப்படினு இருங்கடா எண்ணெய் காயிட்டோம் அப்படினு எண்ணெய் காஞ்ச வட்டிக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா இருக்கிற வெங்காயத்தை போட்டு இருக்கிற முளகாயையும் தூக்கி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வணக்க ஆரம்பிச்சிரலாம் அப்படினா மிக்ஸில இருந்து அப்படியே ஒரு கரண்டி எடுத்துருக்க எடுத்து வெளியே போடுங்கடானா கத்தி கொடுத்து வெளியே போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வணக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா பொன்னிறமா வர வரையும் வணக்கட்டோம் அப்படின்ட்டு ரெட் குழம்புக்கு கீரை வைக்கிற மாதிரி எல்லா கீரையும் அள்ளி போட்டு விட்டு கொத்தமல்லி தலை புதினா தலையும் போட்டு விட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டோம் அது பார்த்தீங்கன்னா போக போக சிக்கன் பிரியாணியா இல்லை கீரை குழம்பான்னு தெரியாத அளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் இருக்கிற தக்காளியும் போட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டோம் வணக்கம் வாட்டி அப்பதான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இருந்துச்சு நல்ல வாசம் வர ஆரம்பிச்சது இருக்கிற மசாலாலாம் அள்ளி போட ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன் மசாலாவும் ரெண்டு பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டோம் அது பாட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு எலுமிச்சப்பழத்தை அரை எலுமிச்சப்பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க தயிர் பாக்கெட் வாங்க மறந்துட்டோம் ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து போய் ஓடி போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டோமோ அவனும் ஓடி போய் வாங்கிட்டு இருந்தான் அதையும் ஒரு பாக்கெட்டு நல்லா கொட்டி நல்லா கிளற ஆரம்பிச்சாச்சு இப்போ தான் ஏதோ பிரியாணி ஸ்மெல் லைட்டாக வர மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு இருக்கிற மூணு காலையும் கோழி கால் சொன்னேன் கோழி கால் மூணு காலையும் போட்டு விட்டு இருக்கிற சிக்கன்லாம் அள்ளி போட ஆரம்பிச்சாச்சு சிக்கனெல்லாம் போட்டு ஒரு கிளறு கிளறி எல்லாம் சீக்கிரம் பசி எடுத்துக்கிச்சு டைம் வந்து நாங்கள் செய்கிறதே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே செஞ்சுட்டு இருக்கிறோம் 10 மணிக்கு சாப்பிட்லான்னா 11 மணிக்கு செய்ய ஆரம்பித்தோம் 11 மணிக்கு செய்ய ஆரம்பித்து 1 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் கொதிச்சோடனே தண்ணி கொதிச்சோடனே இருக்கிற அரிசியெல்லாம் வேக வேகமாக கொட்டிட்டு சீக்கிரம் அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க டே பசிக்குதுரா பசிக்கு சீக்கிரம் செய்ய சீக்கிரம் செய்ய அப்படின்னாங்க நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இது கொதிக்குது கொதிக்குது கொதிச்சுக்கிட்டே இருக்குது ரெண்டு பிரியாணி இறக்கணும்னு இலையில் நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டு எட்ரா பிரியாணியை அப்படின்னு எடுத்து பார்த்தா குழஞ்சி போச்சுங்க சரி என்ன பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அள்ளி போட்டு விட்டு எங்கடா லெக் பீஸ் இருந்துச்சு எங்கடா லெக் பீஸை காணும் அப்படின்ட்டு உள்ளே விட்டு கிளறி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் லெக் பீஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட்டு போட ஆரம்பித்தோம் இப்போ வீடியோ எடுக்கிறானுங்களாம் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க நான் சாப்பிட்ட வாட்டிக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு லெக் பீஸையும் எடுத்து நானே இலையில போட்டு நானே சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு கிழக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு போங்க தேங்க்யூ